திருவுக்கும் திருவான திருமாலை பற்றி நமக்கு எளிதா ஒன்று கிடைச்சிடுத்துனா அதன் பெருமையே நமக்கு தெரியாது. மகாபாரதத்துல மோட்ச தர்மத்துல பிரம்மருத்ர சம்பாதத்துல ருத்ரனை நோக்கி பிரம்மா சொல்ற, உனக்கும் எனக்கும் மாத்திரமல்ல எல்லாருக்கும் அந்தராத்மியா இருக்கக்கூடிய அந்த பெருமாளை இப்படித்தான் இருப்பார் அப்படித்தான் இருப்பார்னு சொல்ல முடியாது. அதனால அந்த எம்பெருமாளுடைய நிலைமை எளிமையோ அல்லது அரிதோ தெரியாது அப்படிங்கிறதா சொல்ற. ஏன்னா நம் போன்றவர்களுக்கு திருக்கோலம் கொண்டு திவிதேசங்களை வளவிரிச்சு காத்து கிடக்காம், நம்ம எப்ப வருவோம் அனுகிரகம் பண்ணணும்னு திரு அவதாரம் பண்ணி நம்மோட உரல்ல கட்டுப்பட்டு மத்தடி வாங்கி இப்படி எல்லாம் கஷ்டப்படுறான். அப்போ அந்த எம்பெருமானை என்ன சொல்றது? ஆக அத தொல்லையம் சோதி அப்படின்னு பராங்குச நாயகியா நாயகி பாவத்துல ஆழ்வார் சொல்றார். தொல்லையம் சோதினா அளவிடவே அவனுக்கு முடியாது எப்படின்னு. ஆனா அந்த பெருமாளை ஆழ்வார்கள் மயன்வர மதிநலம் பெற்றவர்கள் அவருடைய கருணையெல்லாம் பெருமாள் கருணையை சொல்லி ஆச்சாரர்கள் நமக்கு சொல்லி அந்த எம்பெருமானை நம் இல்ல தீபத்திலே சேவிப்பதும், அப்படிப்பட்டவன் நம் இல்ல தீபத்திலே பரஞ்சோதியாக நமக்கு காட்சி கொடுப்பதும் அனுகிரகம் பண்ணதையும் நம்மால புரிஞ்சிக்கவே முடியல. அதை தெரிஞ்சு போய் இனிமே தெரிஞ்சுண்டும் அந்த திருவிழக்கில் அந்த தொல்லையம் சோதி நமக்காக அங்க விளக்கா அவன் தீபத்தில் இருக்கிறவனை சேவிப்போம். அதை ஆழ்வார் தொல்லையம் சோதியாக சேவிக்கிறார் அடியேன்.